சட்டப்பேரவை தேர்தலில் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்கள் பட்டியலை இன்று நண்பகல் வருங்கால தமிழக முதல்வர் வீழ்ந்து கிடக்கிற தமிழினத்தை 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு பாலாய் போயிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை உயர்த்தி வளர்த்து தமிழ்நாட்டையும் காக்க தமிழக மக்களின் தலைவராக வருங்கால தமிழக முதல்வராக வர இருக்கிற எங்கள் தலைவர் குடும்ப தலைவர் எங்கள் உயிரின மேலான தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் எங்கள் அரசியல் வழிகாட்டி அவர்கள் தலைமையில் 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை ஒரு வரலாற்று வெற்றியை நிச்சயமாக இந்த தேர்தலில் குறிப்பாக பழனி சட்டமன்ற தொகுதியில் 3வது முறை போட்டியிடக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் மறைந்தாலும் எங்கள் உள்ளத்தில் நிறைந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இந்த வெற்றியை எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நிச்சயமாக அவர் நினைவிடத்தில் சமர்ப்பிப்பார். கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் நிச்சயமாக இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிற தலைவராக மக்கள் விரும்புகிற தலைவராக மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை நிறைவேற்றக்கூடிய தலைவராக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைமை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஒற்றை தலைமையில் கம்பீரத்தோடு நெஞ்சரத்தோடு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுயமரியாதையோடு நிற்கக்கூடிய ஒரே தலைவனாக தலைவர் தளபதி அவர்கள் இருந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் ஒற்றை தலைமையை மக்கள் விரும்புகிற தலைமையை பெற்றிருக்கிறது. அதிமுகவில் இரட்டை தலைமை ஒரு குழப்பமான தலைமை யார் முந்துவது என்கிற போட்டி இப்படி ஒரு குழப்பமான கூட்டணியை அதிமுக அமைத்திருக்கிறது. ஒரு தெளிவான கூட்டணியை அரசியல் கட்சிகள் இணைந்த கூட்டணியை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட சிந்தனைகளும் பகுத்தறிவு சிந்தனைகளும் முற்போக்கு சிந்தனைகளும் நிறைந்த இயக்கங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கூட்டணியை சமூக நீதி கூட்டணியை தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார். நிச்சயமாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கடந்த கால வெற்றிகள் இங்கே பதித்து வைத்து விட்டிருக்கக்கூடிய சுவடுகளை திருத்தி எழுதுகிற வெற்றியாக வரலாற்றில் இது இனி வரக்கூடிய இதை போல ஒரு வெற்றி என்கிற பெயரை பெறுகிற வெற்றியாக தலைவர் தளபதி தலைமையில் தலைமையில் ஒரு வரலாற்று வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக பெறும். இன்றைக்கு 3வது முறையாக பழனி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எனக்கு மீண்டும் வழங்கியிருக்கிறார்கள். கடந்த 5ஆண்டுகால எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்திலே 5ஆண்டுகாலம் சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றியிருக்கிறேன். என்னால் முடிந்த அளவிற்கு இந்த தொகுதியில் பல்வேறு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதிகளில் மிக துல்லியமாக கணக்கிட்டு எங்கள் கழக நிர்வாகிகளோடு இணைந்து அதை மக்களுக்கு தந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல தனிப்பட்ட முறையிலும் நான் என்னால் முடிந்த அளவிற்கு கடந்த 5ஆண்டுகளில் உழைத்திருக்கிறேன். இப்பொழுது கழக ஆட்சி தலைவர் தளபதி தலைமையில் அமைய இருக்கிறது. ஆட்சி திமுக ஆட்சி அமைய இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தலைவர் தளபதியின் தலைமையில் அமைந்தவுடன் இந்த தொகுதியில மக்களின் பெருத்த ஆதரவோடு அவர்கள் வீட்டுப் பிள்ளையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவருடைய 100% ஆதரவோடு வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வருகிற பொழுது நான் 2016 சட்டமன்ற தேர்தலில் பல வாக்குறுதிகளை இந்த தொகுதிக்கு தந்திருக்கிறேன். அதிலே சிலவற்றை தான் செய்ய முடிந்திருக்கிறது ஆட்சி இல்லாத காரணத்தினால். இந்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் அன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் இப்பொழுது கொடுத்த இருக்கக்கூடிய வாக்குறுதிகளும் தலைவர் தளபதி அவருடைய நினைவிற்கு எடுத்துச் சென்று அவர் கரங்களில் கொடுத்து
निश्चय द्रावण कल आजी पड़नी निश्चय इनपोड़ तर उ एल वाय कल तुम्हारो उपलब्धि निर्वाहिकुण पणिया नगर पेर कले कल द्रावण कल सार्वजनिक निर्वाह सहोद कल उ ना सेवकन ऊलियन।